செய்தி துளிகள். இந்தியா பங்களாதேஷ் இடையேயான 10வது சுற்று நட்புறவு பேச்சுவார்த்தை சிம்லாவில் நிறைவடைந்தது. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் மண்டல கல்விக்கான அமைப்புகள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த பேச்சுவார்த்தை 4 நாட்கள் நடைபெற்றது. பங்காபந்துவின் இந்தியா குறித்த பார்வை, சமுதாய மற்றும் பொருளாதார உறவுகளை மேம்படுத்துவதற்கான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் ஆலோசிக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து 100 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். மேலும் பயங்கரவாத ஒழிப்பு, ரோஹிங்கியா அகதிகள் உள்ளிட்ட விஷயங்களும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் பனிப்படர்ந்த மலைப்பகுதிகளில் ராணுவத்தினருக்கு கொரோனா பூஸ்டர் தடுப்பூசிகளை வழங்குவதற்கு ட்ரோன்களை இந்திய ராணுவம் பயன்படுத்தியது. இதுகுறித்த வீடியோ காட்சிகளை ராணுவம் வெளியிட்டுள்ளது. தடுப்பூசி மருந்துகள் முற்றிலுமாக மூடி சீலிடப்பட்ட பார்சல்களாக அனுப்பப்பட்ட காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. சஞ்சீவினி திட்டத்தின் கீழ் மருந்து பொருட்கள் நாட்டின் தொலைதூர பகுதிகளுக்கும் மலைப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 24ஆம் தேதி தொடங்குகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டிற்கு அன்று காலை 9 மணி மற்றும் அடுத்த நாள் 25ஆம் தேதி பகல் 11:30 மணிக்கு கலந்தாய்வு நடைபெறும் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 25ஆம் தேதி காலை 9 மணிக்கு விளையாட்டு வீரர்கள், ராணுவத்தினரின் வாரிசுகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவினருக்கும் கலந்தாய்வு நடைபெறும். பொதுப்பிரிவினர் வரும் 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இணையவழியில் பதிவு செய்து கல்லூரி மற்றும் பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.